இன்றைக்கு நாங்கள் ஒரு கலந்துரையாடல் கூட்டத்திற்கு திட்டமிட்டிருந்தோம். காவல்துறையினுடைய நெருக்கடியின் காரணமாக கூட்டம் மறுக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். சுதந்திர நாளில், குடியரசு நாளில் கூடுவதற்கு கூட இந்த மண்ணின் மக்களான தமிழர்கள் கூடி பேசுவதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் தான் இந்த நிலத்தில் தொடர்ந்து திராவிட கட்சிகளால், அதனுடைய சூழ்ச்சிகளால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் இன்றைக்கு ஜனநாயகமும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே குறிஞ்சாங்குளத்தினுடைய அந்த போராளிகளுடைய கொலை வழக்கை நாங்கள் மீண்டும் எடுத்து நடத்துவதற்கும், காந்தாரியம்மன் கோயில் சிலையை அந்த மண்ணில் அதே இடத்தில் நிறுவுவதற்கும் நாங்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய நெருக்கடியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய முயற்சியிலும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவல் சாமி நாயக்கருடைய முயற்சியிலும் இந்த தமிழருடைய உரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை சொந்த நிலத்தில் மறுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை மட்டும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் இவர்கள் நினைத்திருந்தால் என்றைக்கோ இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணலாம். ஆனால் தீர்வு காண முடியாத நிலையை இந்த திராவிட அரசுகளும் அதன் கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது. இதை தமிழ் தேசிய உணர்வாளர்களே, நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு உணர்த்துகிற முயற்சியின் வெளிப்பாடாக மார்ச் 14 அந்த குறிஞ்சாங்குளத்தில் அந்த போராளிகளுடைய நினைவு தூணை நிறுவுவதற்கும், காந்தாரி சிலையை நிறுவுவதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம்.